காலை வணக்கம். நேற்று இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணி ஒரு புது உச்சத்தை டச் பண்ணி அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு, ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகுறது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெண்டமிக்லேருந்து இப்போ நம்ம நார்மலைசேஷனுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நல்ல ஒரு பயிங் இன்ட்ரெஸ்ட் அக்ராஸ் த போர்டு. சென்செக்ஸ் வந்து நேற்று 255 புள்ளி ஏற்றத்தோட 53,158 அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து 70 புள்ளி ஏற்றத்தோட க்ளோஸ் ஆகிட்டு 15,924 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று சென்செக்ஸ் வந்து புது ஹை 53,000 கிராஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு. என்னன்னா, நிஃப்டி வந்து 16,000 கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாரமாக, இன்ஃபேக்ட் 3 வாரம் நான் வந்து நம்ம ஷோவில் வந்து பேசியிருக்கேன், 3 வாரமும் இது சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, 16,000 வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். நேற்று சென்செக்ஸ் வந்து உடைச்சாச்சு, நிஃப்டி கூட இன்னைக்கு உடைக்கிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்காக இது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கூட 16,000 டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், குளோபல் மார்க்கெட்ஸ் நேற்று வந்து ப்ளஸ் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கரெக்ஷன் வந்து அங்கே இருக்குது, கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷனோட கொஞ்சம் ப்ரெஷர் மத்தியானத்துக்கு மேலே வரலாம். இல்லை, காலையில் வந்து ஓப்பன் ஆகும் போதே ப்ரெஷரோட ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்து பயிங் வரலாம். காலையில் வந்து பயங்கூட ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே ப்ரெஷர் வரலாம். அது ரெண்டுமே சான்சஸ் இருக்குது. ஸோ இதர் அப் ஓப்பனிங் ப்ராஃபிட் புக்கிங் அதுவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம வந்து 16,000 வந்து இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபபிளி நல்ல சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி இல்லைனா மண்டே, ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து உடச்சா நல்லா இருக்கும், வீக்கெண்ட் வந்து நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லுவேன். சுகர், ரியாலிட்டி, நேற்று ரியாலிட்டி செக்டர் வந்து சூப்பராக மேலே போயிட்டு இருந்தது. சுகர், ரியாலிட்டி, பவர் எல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கு. அடுத்த ஒரு செக்டர் எது நல்லா பண்ணலான்னா, நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய செக்டர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து இன்னும் மேலே போகலை, ரொம்ப மேலே போகலை. அந்த செக்டரும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப நன்றிங்க.